அன்பு நேயர்களே வணக்கம். குரல் கற்போம் நிகழ்ச்சியில் வான் சிறப்பில் நாம் இந்த குரல் பார்த்து கொண்டிருக்கிறோம். 13வது குரலாக விண் என்று பொய்ப்பின் விரிநீர் வியன் உலகத்து உள் நின்று உடற்றும் பசி. விண் என்று பொய்ப்பின் விரிநீர் வியன் உலகத்து உள் நின்று உடற்றும் பசி. விரிநீர் அப்படின்றாரு. விரிநீர்னா விரிந்த நீர், கடல் சூழ்ந்த நீர். அப்போது கடல் சூழ்ந்த நீராக இருந்தாலும் கூட வியன் உலகம்னா அகன்ற உலகம். இந்த அகன்ற உலகத்தில் கடல் சூழ்ந்த நீராக இருந்தாலும் கூட மழை பொய்த்து விட்டால், மழை பொழியவில்லை என்றால் உலகில் உள்ள உயிர்களை பசியானது வாட்டி வதைக்கும் என்று சொல்கிறார் திருவள்ளுவர். விண்ணின்று பொய்ப்பின் விண்ணுனா மழை, மழை பொய்த்து விட்டால் கடல் சூழ்ந்த உலகமாக இருந்தாலும் அகன்ற அந்த உலகத்திலே அந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் பசி நிலையில் வாட்டி வதங்கும், வாட்டி வதைக்கும் என்று சொல்கிறார். விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியன் உலகத்து உள்ளின்று உடற்றும் பசி. பசி வேறு வழி இல்லை. மழை பெய்தால் தான் நம்ம வந்து உழவு தொழில் நடக்கும், உற்பத்தி நடக்கும். நீராதாரம் அனைத்துக்குமே நீராதாரம் தான். நீர் இல்லையால் உலக வாழ்க்கை இல்லை. அப்போது மழையானது பொழியவில்லை என்றால் இந்த உலக உயிர்களை வாட்டி வதக்கும். அதுக்கு சொல்கிறாரு வள்ளுவர். மிக தீர்க்கமாக இந்த குரலை சொல்கிறார் பாருங்களேன். ஒரு பக்கம் கடலை பார்க்கிறார், விரிந்த கடலை போய் பார்க்குறார். என்ன இவ்வளோ தண்ணி இருக்குது, உலகத்தில் மூணு பங்கு கடல் நீருன்றாங்க, இவ்வளோ நீர் இருக்குது. அப்படியே மேலே பார்க்குறார், இவ்வளோ அகன்ற வானமாக இருக்கிறது, இவ்வளோ அகன்ற வானம் இருக்கிறது, இவ்வளோ கடல் சூழ்ந்த நீர் இருக்கிறது. ஒரு மழை இல்லைன்னா இப்படி பசி வாட்டி வதைக்குது. அப்போது மிகப்பெரிய கடலையும் வானத்தையும் அளந்து பார்த்தவர் தான் திருவள்ளுவர். விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியன் உலகத்து உள்ளின்று உடற்றும் பசி. அடுத்த குரல் போலாங்க. ஏரின் உழார் உழவர் புயல் என்னும் வாரி வளங்குன்றிக்கால். வாரி வளங்குன்றிக்கால், புயல், புயல்னா மழை. மழை என்கின்ற வருவாய் வளம் இல்லாவிட்டால் புயல் என்னும் வாரி வளம் குன்றி, வளம் குன்றி போச்சு, மழை இல்லை. புயல் என்கின்ற மழை என்கின்ற வாரினா வருவாய், மழை என்கின்ற வருவாய் வளம் குன்றிவிட்டால் ஏர், ஏர் கொண்டு உழவும் உழவு தொழிலும் செய்கின்ற உழவர்களும் உழ முடியாது, ஏர் தொழிலை செய்ய முடியாது, உழவு தொழில் நடைபெறாது, விவசாயம் பாதிக்கும், அப்போது உற்பத்தி பாதிக்கும் என்று சொல்கிறார். அது உண்மைதானே. இப்போ உணவு உற்பத்திக்கு பிரதானமாக ஏர் தான். ஏர் பூட்டை நீ உழுதால்தான் உணவுப் பொருளை உற்பத்தி செய்ய முடியும். ஏரின் உழார் உழார்னா உழமாட்டார்கள், யார், உழவர்கள். எது இல்லைன்னா புயல் என்னும் வாரி வளங்குன்றிக்கால், மழை என்கின்ற வருவாய் வளம் இல்லாவிட்டால் உழவரும் ஏர் கொண்டு உழ முடியாது என்று மிக சிறப்பாக சொல்கிறார். ஒரு கட்டத்தில் ஏர் கொண்டு உழுதார்கள், பிறகு டிராக்டர் வந்தது. இப்படிய தற்சார்பு பொருளாதாரத்தை அறிமுகப்படுத்திய தேசி குமரப்பா அவர்கள் தான் அருமையான கருத்து ஒன்று சொன்னாங்க. இன்றைக்கி டிராக்டர் வந்துடுச்சு, ஆனால் டிராக்டரு சாணி போடாதே. அப்போது நம்ம மாடு, எருது மாடு தான் வந்து உழும்போது அது சாணம் நிலத்திலே விழும். அப்படி நிலத்திலே விழும்போது அதுவே ஒரு எருவாக பயன்படும், அதுவே ஒரு இயற்கை உரமாக இருக்கும். அப்புறம் தழை உரம் போன்ற சத்துக்கள் உரங்கள்லாம் போட்டால் பசுமையாக நல்ல செழிப்பாக பயிர் வளரும். ஆனால் டிராக்டர் சாணம் போடாதே என்று சொன்னார். மிக சிறந்த ஒரு கருத்து அது. ஆக மழை என்கின்ற வருவாய் வளம் இல்லாவிட்டால், இப்போ புயல் வந்தால் தானே மழையே வருது. இப்போ வடகிழக்கு பருவமழை வந்துட்டால் புயல் வந்தால் தான் மழை. இப்போ தென்மேற்கு பருவமழை ஓரளவுக்கு 50 விழுக்காடு அதிகமாக மழை பெஞ்சதுன்னு சொல்கிறாங்க, பரவாயில்ல. அதுபோல் இப்போ கூட பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா பழனிசாமி அவர்கள் சரியாக ஜூன் 12ஆம் தேதி அந்த மேட்டூர் அணையை திறந்து காவிரி படிகள் உள்ள உழவர்களுக்கு பெரிய அந்த விவசாய பயிர்லாம் ஏறிடுச்சு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க உழவர்கள். அதுபோல் சரியான நேரத்தில் சரியான நிலை வரணும், சரியான நேரத்தில் தண்ணீர் நீராதாரம் இருக்கணும். அப்போ சரியான நேரத்தில் மழையை பொழியவில்லை என்றால் இங்கே உழவர்களும் ஏறுகொண்டு உழ முடியாது, உற்பத்தி பாதிக்கும். எனவே உழவு தொழில் தான் சிறந்தது என்று திருவள்ளுவருங்க 133 அதிகாரத்தில்
உழவுன்னு ஒரு அதிகாரம் கொடுத்துருக்கார் 104வது அதிகாரத்தில். உழவு 104வது அதிகாரத்தில் உழவுன்னு ஒரு அதிகாரம் கொடுத்துருக்கார். ஏரின் உழார் உழவர் அதெல்லாம் சொல்கிறார். ஏரினும் நன்றால் எரிடுதல் கட்டப்பின் நீரினும் நன்றதன் காப்பு என்று அந்த குரலை சொல்வார். அப்போது ஏரின் உழார் உழவர் புயல் என்னும் வாரி வளமுன்றிக்கான் இந்த குரல். அடுத்த குரலை போகலாங்களா? கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. மழையானது பெய்யாமல் கெடுக்கும். மழை பெய்யெல்லாம் ஒன்று விளைச்சல் இல்லை, எல்லாம் பஞ்சம் வந்துடும், வறட்சி வந்துடும், ஊரை விட்டு போனோம், ஆடு மாடுகள்லாம் ரொம்ப பசி தான், எல்லாம் வந்து வந்து ரொம்ப நிலை வந்துடும், தாங்க முடியாத அந்த வறட்சி நிலை குடும்பம்லாம் இருக்கும், தண்ணியே கிடைக்காது. ஆக அந்த நிலைமை கூடாது, மழை பொழியாமல் கெடுக்கும். அப்படி கெட்டவர்களுக்கு மழை பெய்தும் வாழ்விக்கும். இன்னொன்று சொல்லுவாங்க, அதிகமாக பெய்தும் கெடுக்கும். வெள்ளம் நிரம்பி வருது, அப்போ வெள்ளம் வந்தால் எல்லா பயிர்களும் மூழ்கும். பயிர் செழிப்பாக அறுவடை நேரத்தில் காற்று தலையை சாஞ்சி ஆடி காத்திருக்கோம், அப்போது வெறுத்த வெள்ளம் வந்துட்டால் அந்த நேரத்துலேயும் நம்ம பயிர் அறுக்க முடியாது, எல்லா விவசாயமும் தலையை சாய்ந்துடும், அப்போ அதுவும் பாடுபட்டு போகும். எனவே அளவான மழை தேவை, சரியான நேரத்தில் சரியான பருவத்தில் மழை தேவை. அதற்கு காடு வளம் தேவை, மரங்கள் வளம் தேவை. காடு நம்ம அழிக்கவே கூடாது. காட்டு வளமும் மழை வளமும் மலை வளமும் இருந்தால்தான் மழையானது சீராக மழை பெய்யும். நாகரிகம் வளர்ச்சி அடையடைய, விஞ்ஞான வளர்ச்சி அடையடைய நாம் காட்டை அழித்து கொண்டே போகிறோம். எதிர்காலத்தில் மழை வருமானது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. எனவே வந்து கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. மிக சிறந்த இந்த குரல்பா. எனவே இந்த மூன்று குரல். நன்றி, வணக்கம்.